கடந்த வாரம் டாக்காவிலே நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திலே பிடிபட்ட ஒரு தீவிரவாதி தன்னுடைய தீவிரவாத செயலுக்கு பின்னணியாக ஜாகீர் நாயக்குடைய பேச்சை அவருடைய எழுத்தை பார்த்துதான் நான் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டேன் என்று சொன்னானாம். இவன் சொன்ன இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு ஜாகீர் நாயக்குக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் அவருக்கு எதிரான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதற்குண்டான வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாண்டு காலமாக பாஜக அரசு முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர் நடவடிக்கை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இதை நாங்கள் சும்மாவிடப் போவது கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ஜாகீர் நாயக்குக்கு எதிராக அவர் பேசின பேச்சு வேற, இதை அவர்கள் திரிக்கக்கூடிய விதம் வேற. இந்த சம்பவத்திலே ஜாகீர் நாயக் அவர்கள் தொடர்புபடுத்தி இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். இதை கண்டிக்கும் விதமாக எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை பாஜக அரசுக்கு எதிராக, மகாராஷ்டிர மாநில அரசுக்கு எதிராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்த இருக்கிறது. தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அக்கிரமத்தையும் நாங்கள் அந்த போராட்டத்தின்